ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். நாம் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச். நெக்கோட லென்த் வந்து 6 இன்ச் வச்சுக்கலாம். இது வந்து ரவுண்ட் நெக் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம அடுத்த லைன் வரைய போகிறோம். இப்போ இது வந்து இதோட அளவிலிருந்து ஒரு இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த கீழே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டார் நெக் மாதிரி வரும். அதுக்காக அந்த ஸ்டார்க்காக வேண்டி கீழே கொஞ்சம் சேர்த்து ஒரு 2.5 இன்ச் லெவலுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்குற மாதிரி இருக்கணும். இப்போ நான் எப்படி இதில் வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி தான் இந்த நெக்கோட டிசைனை வரையணும். அப்போ தான் இந்த நெக் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைச்சி வரைகிற மாதிரி இருக்கும். நெக்கோட 1 இன்ச் கேப் பார்த்திங்கன்னா இந்த மேலே, அதாவது நெக் ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கிட்ட இருந்து ஒரு இன்ச் கேப் மட்டும் கரெக்டாக வரும். மற்றபடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அங்கங்கே இந்த கார்னர் இதெல்லாம் வந்து நெக்கோட லென்த் பொறுத்து மாறும். அதாவது கொஞ்சம் அகலம் வரும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ரவுண்ட்லேருந்து ஸ்டார் வரும்போது நெக்கோட அளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரதான் செய்யும். இதில் பார்த்திங்கனாவே தெரியும். ஏன்னா இந்த கார்னராக கொஞ்சம் அளவு அதிகமாகும். அதை நம்ம வந்து கரெக்டாக ஸ்டார் மாதிரி என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு அதை நம்ம கரெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ 2 லைனையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதோட பேண்ட்டு கிளாத்தோ இல்லை இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற அந்த மாதிரி கிளாத்தோ கொடுத்து உள்ளே நம்ம இன்னொரு கலரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து இதோட பேண்ட்டு கிளாத்தை தான் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேண்ட் கிளாத்தில் கட் பண்ணும்போது இது கொஞ்சம் நம்ம பெரிய சைஸில் வச்சுக்கணும். நான் இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். சேம் மெத்தேடு தான். அடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது இந்த டாப்போட கிளாத்தை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சில பேர் கேட்குறீங்க, அதாவது லைனிங் இல்லாமல் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, லைனிங் இல்லைனாலும் நம்ம நெக்கோட அகலத்துக்கு அதோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு செப்பரேட் பீஸ் கொடுத்து அதை நம்ம தையல் போட்டு திருப்பிக்கணும். அது வந்து லைனிங்காக இல்லாமல் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். நம்ம லைனிங் எப்படி தைக்கிறோமோ அதே சேம் மெத்தேடு தான். நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் கொடுத்து, இப்போ இந்த நெக் இந்த அளவு இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை விட ஒரு 1 இன்ச் பெரிய சைஸில் எடுத்து தையல் போட்டு திருப்பிக்கணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் இல்லாமல் தைக்கிறது செப்பரேட் பீஸ் கொடுத்து தைக்கிறதுக்கும் சேம் மெத்தேடு தான். நம்ம வந்து நெக்கோட இன்னர் சைடு, அதாவது உள்ள டிசைன்காக தைக்கிறோம் பார்த்திங்களா, அதில் எப்படி ஒரு செப்பரேட் பீஸ் கொடுத்து தைக்கிறோம் அதே மெத்தேடு தான். இதுக்கும் அதே மாதிரி பீஸ் கொடுத்து தைச்சிட்டா நம்ம இதையும் லைனிங் இல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கார்னரில் நம்ம இந்த மாதிரி நெக் ஸ்டார் மாதிரி நெக் வரும்போது இந்த கார்னரில் கட் பண்ணி விட வேண்டி இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த அளவு தான் கட் பண்ணியிருக்கோம். இதில் உள்ள வந்து ரவுண்ட் நெக்கோட அளவு இதில் வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து உள்ளே வரப்போகிற ரவுண்ட் நெக்கு. இதுக்கு வந்து ஒரு செப்பரேட் பீஸ் இது கொடுத்து நம்ம இதை தைச்சி எடுத்துக்கலாம். இந்த செப்பரேட் பீஸ் பார்த்திங்கன்னா லைனிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததையே நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இதை டபுள் பீஸாக கொடுத்து நம்ம கேன்வாஸ் இல்லாமல் இதை தையல் போட்டு மட்டும் திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் இது எட்ஜில் மறுபடியும் ஒரு தையல் போடணும். அப்போ தான் இதோட ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இதுக்கு தையல் போட்டு விட்டாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லைனிங் கொஞ்சம் பத்தாதனால கொஞ்சம் லைட்டாக சைடில் மட்டும் நான் இதை ஜாயின் போட்டுக்கிறேன். சப்போஸ் பத்தாமல் போனால் இந்த சைட் பீஸ் இது உள்ளே போடுறது தான். அதனால் இது கொஞ்சம் ஜாயின் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா இது கம்மியாக இருந்ததுன்னா நம்ம தைக்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் சரியாக வராது. அதனால் இதுக்கு எனக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு ஜாயின் தேவைப்பட்டது. இப்போ இதில் டாப்போட பீஸை வச்சு நம்மளுக்கு கரெக்டாக எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம ஈஸியாக தைக்கிறதுக்காக பின் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட அட்டாச் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நெக்கை வச்ச உடனேவே இதோட அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிக்கும்.
வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இந்த நெக்கில் ரெண்டு பட்டன் வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.